காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு அர்ச்சனையோட பயங்கரமா இருக்கும். ஏ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஃபன்னியான ஓல்டு கேம் பிளேவை தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட ஃபன்னியான ஓல்டு கேம் பிளேவை தான் பார்க்க போகிறோம். நான் விளையாண்ட கேம் பிளே 5th சீசன் ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்போ தான் 5th சீசன் ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த ராஜா எலிட் பாஸ் கூட இருந்தது 5th சீசன் ஸ்டார்ட் ஆன அப்போ தான் நம்ம ஃப்ரீ ஃபயர் லைவே ஸ்டார்ட் பண்ணோம் கைஸ். ஆமாம், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போலாம் லாபியை பாருங்கள், ஃபுல்லாக நூபு தான். ஆனால் இது ரேங்க்டு கேம் பிளே சொன்னால் நம்புவீங்களா? ஏன்னா நான் பிரான்ஸில் இருந்தேன் அப்போ. 4th சீசன் வந்து கோல்டு போனோம்னு நினைக்கிறேன். ஆமாம், கோல்டு போனோம். நானும் லக்ஷ்மணனோட ஐடியானா நாங்கள் அப்போ பைன் பண்ணாமல் இருந்தனால அது ஒன்றும் பண்ண முடியல. என்னோடய ஐடி மட்டும் நான் பைன் பண்ணி வச்சுக்கிட்டேன் விவரமாக. ஏன்னா லக்ஷ்மணன்ட்டையும் ஒரு ரெட் கலர் ட்ரௌசர் ஒன்று இருந்தது எங்கிட்ட. ஆனால் நான் இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒயிட் கலர் ட்ரௌசர் இருக்கும் கைஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க. நூவை போய் குத்திக்கிட்டு தான் பாருங்கள். அதெல்லாம் என்னையா சொல்கிறது? ஐயோ, அது அந்த காலம். யா அந்த காலம் அது 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 இந்த ராஜா எலைட் பாஸு. இது ஆனால் வேறு லெவல் எலைட் பாஸ் கைஸ். ஆனால் இதை இப்போ ஃப்ரீயாகவே கொடுத்துட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பூனைக்குட்டி ஸ்கின் சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், பர்கட்ரி மேப் வந்த புதுசில் ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களே. அப்போ நம்ம வந்து மோத்த ஹவுஸில் இறங்கணும், வேறு லெவலில் இருக்கும் அப்போல்லாம். ஆனால் அப்போ கன் ஸ்கின்ஸே கிடையாது கைஸ். குப்பீட்ஸ் காருக்கு அப்புறம் தான் கன் ஸ்கின்னே ஆரம்பிச்சிது. நல்லா ஞாபகம் இருக்குது. இது வேற சொல்லி கொடுக்குது மகாதேவனுக்கு. மகாதேவன் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு அதுக்கு தெரியல. ஆமாம்யா, உண்மையிலே ப்ரோ பிளேயர் தான்யா. நான் ஸ்கின்னே இல்லாமல் ஹெட் ஷாட்லாம் அடிச்சிருப்பேன் கைஸ். பாருங்கள் கைஸ் நீங்களே. இதே பார்ட் 2, இதே மாதிரி பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 ஒரு ஸ்குவாடு கேம் பிளேவே போடுவோம். நம்மளும் லக்ஷ்மணனும் இருக்கோம் அந்த இதில். ஸ்குவாடு அந்த கேம் பிளேவே போடுவோம் கைஸ். சரியா? அதனால் ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிவிட்டு 100 லைக் எய்ம் வச்சுருக்கோம். அதனால் 100 லைக் பண்ணிடுங்க. 100 லைக்னால் நீங்கள் எல்லோரும் ஒரு லைக் பண்ணால் கூட 100 லைக் வந்துடுங்க கைஸ். நீங்கள் பார்க்குறவங்க அவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது. நான் போன வீடியோவில் நான் ஒருத்தர் சொல்லியிருந்தார், நீங்கள் என்ன ப்ரோ படிக்கிற மாதிரியே சொல்கிறீங்க, அது டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் அப்படி தான் கைஸ். அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, இது நம்மளே சூப்பராக பேசுவோம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா M79லாம் கீழே கிடக்கும். அப்போயும் ஆஃபர் கேமிங்லாம் நம்ம லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆமாம், அப்போலேருந்து நம்மளுக்கு ரொம்ப நாளாகவே சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தார். நம்ம சேனல் ஆரம்பித்த ஃபஸ்ட் வீடியோலேருந்தே சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தார். பாருங்கள் கைஸ், அந்த ஹெட் ஷாட்டு வீடியோவே இதான் கைஸ். எப்படி செமையாக இருந்தது ஹெட் ஷாட்டு. மேலே கூட பார்த்துருப்பீங்க, மகா 1908 வந்திருக்கும். பார்த்துருப்பீங்க கைஸ். அது என்னமோ அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வச்சு விட்டது கைஸ். 1908லாம் நான் அதையே எவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன் பாருங்கள். சரி ஓகே கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸில் லூட் அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் நம்ம அப்போ டிசைனாலும் நம்மளுக்கு பேர் வைக்க தெரியாது. அப்போ வந்து இன்னமும் ஏபின்னு வந்தது. ஆனால் நான் அதை எரேஸ் பண்ணி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தானே லக்ஷ்மணன்? ஆமாம் ஆமாம், மகாதேவன் வச்சாப்புல மகாதேவன்ன்ற அந்த பேரை வந்து அதை மாற்றி அப்படியே மகா 1908 அப்படின்னு வச்சுருக்கு. ஆமாங்க கைஸ் ஆமாங்க கைஸ். என்னடா திக்கி திக்கி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, அது நம்பர்னால கொஞ்சம் அப்படி தான் கைஸ். மனப்படம் என்ன பண்ணிடுறோம் கைஸ் இன்னும் கொஞ்சம் நாளில். அப்போ பார்த்தீங்களா, நம்ம வெறும் 64 சப்ஸ்கிரைபர். ஆமாம், அதுவும் 70 சப்ஸ்கிரைபருக்கு டார்கெட் கூட வச்சுருக்கோம். அப்போ இருந்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் அப்போ இருந்து எல்லாருமே பப்ஜி சப்ஸ்கிரைபர்ஸ், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பழைய சப்ஸ்கிரைபர்லாம் இப்போ பார்க்குறதுனா ஆம்பரண்ணா, எல்கே, அதுக்கப்புறம் சின்னாடு சேல்ஸ் மெட்டேஜ், குக்கிங் ரெசிபி தமிழ். ஆமாம் லக்ஷ்மணன், ஆமாம் லக்ஷ்மணன் கரெக்டாக சொன்னீங்க. இப்போ தண்ணிக்குள்ளே குதிச்சாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அன்னபிள் டு யூஸ். ஓ, இது எப்பயும் வர்றது இல்லையா? அந்த காலத்துலேயே ஸ்கேட் போர்டெலாம் இருக்குது. ஆமாம், பார்த்துக்கோங்க கைஸ். நீங்கள் நிறையா பேர் ஒரு 10th சீசன்லேருந்து தான் மோஸ்ட்லி நிறையா பேர் விளையாட ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போல்லாம் யாருமே விளையாட ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க, அதனால தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது, அப்போ ஸ்கொயர் ஸ்கொயராக இருந்திருக்கு. என்ன லக்ஷ்மணன் சொல்கிறீங்க? ஆமாம் சார், ப்ளூ வால்லாம் அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. என்னடா கிராஃபிக்ஸ் இவ்வளோ லோவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த காலம். அது இல்லாமல் நம்ம வச்சுருந்த டிவைஸுமே வந்து 2GB ரேம் தான். அதனால தான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. அது லைவ் ஸ்ட்ரீம் வேறு, அதனால தான். இந்த ஸ்ட்ரீம் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். என் வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும், அதனால் கண்டுக்காதீங்க கைஸ்.
அப்புறம் வந்து இந்த இங்கே ஒரு எனிமி செமையாக போட்டுட்டேன். என்ன செலக்ட் பண்ணேன்? ஓகே, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூ ரெக்கார்டரில் வந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், பழைய நினைவுகளை தான் திரும்ப கொண்டு வருது. 14 ஆமாம் தான் இருக்குது. P90 எடுத்துப்போம். ஸ்கேரு, நான் சும்மா அப்படி கமெண்ட்ரி கொடுக்குறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க கைஸ். சரி ஓகே கைஸ், சேனல் யாராவது போய் சார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் எப்போது போட்டாலும் உங்களோட கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஆமாம் வரும். இனிமேல் தான் கைஸ் தரமான சம்பவம் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்போல்லாம் விடிஞ்சா எந்திரிச்சா ஸ்ட்ரீமிங் தான் கைஸ். ஸோ போர் அடிக்கெல்லாம் ஸ்ட்ரீமிங் தான். அப்புறம் வந்து அப்பயும் நிறைய சப்போர்ட் இருந்துச்சு ஆம்பர் நடந்தெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தரமான சம்பவம் நடக்கும். P90 வச்சு அவ்வளோ தூரம் 4X போட்டு அடிப்பார் பாருங்களே. ஆமாங்க கைஸ், நான் அப்பயே ஷார்ட் ரேஞ்சுக்கும் லாங் ரேஞ்சுக்கும் வித்தியாசமே தெரியாமல் அடிச்சிருக்கேன். நல்லா பாருங்கள். ஐயோ ஐயோ, செம காமெடியாக இருக்கா? ஏன்னா அப்போலாம் பப்ஜி தான் விளையாடுவோம், அதனால தான் இப்படி கைஸ். தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒவ்வொரு கில் எடுத்துட்டேன். சார் எப்படியா எலிமினேட்டேன்? ஓ டேஞ்சர் ஜோன், அச்சா தில்லுவாலே பிடிச்ச தெரியும் மூமெண்ட்டு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். டாடா பேபி கைஸ்.